வணக்கம் மனவர்களே. இதற்கு முன்பாக பதிவிட்டிருந்த காட்சி பதிவுகளை துணை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கக்கூடிய பாடத்தலைப்பு சற்றே வித்தியாசமாக, இதுவரையில் நீங்கள் பார்த்திராத, இதுவரையில் நீங்கள் கேட்டிராத ஒரு புதுமையான தலைப்பு. என்னவென்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. அதாவது, இதுவரையில் நாம் பார்த்தது அத்துணையும் ஒன்று செய்யுளாக இருக்கும், அல்லது மற்றொன்று இலக்கண பகுதியாக இருக்கும். இதை தான் நம்ம திருப்பி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தலைப்பின் அடிப்படையில் பார்த்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். சரியா? இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது ஒரு பொது மாதிரியான இந்த ஆன்லைன் வகுப்புகள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருப்பதால் வேறு வழி இல்லாமல் ஒரே மாதிரி கொண்டு போக வேண்டாமே என்பதற்காக உரைநடை உலகம் என்றொரு தலைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதையும் நாம் பார்த்து விடலாம் என்று ஒரு எண்ணம் என்னுள் தோன்றியது. அதன் அடிப்படையில் இந்த காட்சி பதிவு நான் உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறேன். சரியா? நீங்கள் செய்ய வேண்டியது அத்துணையும் என்னவென்று பார்த்தால், வேறு வழி இல்லாததன் காரணமாக தான், சரியா, வேறு வழியே இல்லை என்பதனால் மட்டும்தான் இப்படியெல்லாம் நடத்த வேண்டி இருக்கிறது. உரைநடை என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக அதற்கு புத்தகத்துடைய உதவி இல்லாமல், துணை இல்லாமல் நம்மால் அதை பாடமாக சொல்லிவிட முடியாது என்பது என்னுடைய கருத்து. சரியா? நீங்களும் படிக்கிற பொழுது ஏனென்று கேட்டால், நீங்கள் படிப்பது 10ஆம் வகுப்பு என்பதனால் நிச்சயமாக புத்தகத்தின் உள்ளிருந்தெல்லாம் வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பது நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது வழக்கமாக வைத்திருக்கிறேன். அதனால் வேறு வழியே இல்லாமல் ஏதாவது ஒரு வரியிலிருந்து, ஒரு பத்தியிலிருந்து வினாக்கள் கொடுத்தால் உங்களுக்கு அது தெரியாமல் போய்விடுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு முறையை வந்து பார்த்தீங்கன்னாக்க கொண்டு காண்பிக்கிறேன். சரியா? அதனால் சிறு சிறு பிழைகளோ குறைகளோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா வேறு வழியே இல்லை, இதை ஏற்றுத்தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சரியா? அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்தால் நிச்சயமாக நேரில் சந்திக்கிற பொழுது என்னிடம் கேளுங்கள். அதற்கான பதிலை நிச்சயமாக உங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன். சரியா? முதலாவது இயலில் முதலாவது தலைப்பாக உரைநடை உலகம் என்று ஒரு தலைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய பாட தலைப்பு தமிழ் சொல் வளம். தமிழ் சொல் வளம். சரியா? பாருங்க, தமிழ் சொல் வளம். சரியா? தேவநேய பாவாணர் அவர்கள் எழுதியது. தான் இந்த தேவநேய பாவாணரை பற்றி நாம் பேசுவதற்கு முன்பாக இந்த தலைப்பின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் என்று நான் விருப்பப்படுறேன். சரியா? என்ன விஷயம் அப்படின்னாக்கா, தமிழ் மொழியை பொறுத்தவரையில் தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய பெருமை எவ்வளவு, எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த அளவிற்கு தமிழ் மொழிக்கு சிறப்பு இருக்கிறது என்பது உங்களுக்கு நிச்சயமாகவே தெரியும். சரியா? பெருமையாக இருந்தாலும் சிறப்பாக இருந்தாலும் எல்லாமுமே உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் சிறுவயது முதலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மொழியை பற்றி பலரும் பேசி நிச்சயமாக உங்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கும். சரியா? இருப்பினும் கூட இன்சளவும் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மொழியானது பேசிக்கொண்டே வரக்கூடிய காலமாக இன்சளவும் இருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணமாக நாம் பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொல் வளங்கள் தான். சரியா? சொல் வளம். பொதுவாக நாம் பேசுவதற்கு தேவையாக இருப்பது மொழி என்று நாம் படித்திருக்கிறோம். சரியா? என்னுடைய எண்ணத்தை நான் வெளிப்படுத்துவதற்காக எனக்கு மொழி என்ற ஒரு கருவி தேவைப்படுகிறது. அந்த மொழியானது எந்த மொழியிலிருந்து நான் அந்த எண்ணத்தை நான் வெளிப்படுத்துவதற்கு இருக்கிறேன் என்று ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? அப்போ ஒரு மொழி என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கு நிச்சயமாக சொற்கள் அவசியமானதாக இருக்கிறது. இதை நீங்கள் முழுமையாக விளங்கிடணும். சரியா? விளங்கிக்கணும். சொற்கள் இல்லை என்றால் நம்மால் பேசிவிட முடியுமா அல்லது எழுதிவிட முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கே சற்றும் அசையாமல் பதில் சொல்லுவீங்க, முடியாது அப்படின்னு சொல்லி. ஏனென்று கேட்டால் மொழியை பொறுத்தவரையில் சொற்கள் மிக மிக அவசியமானதாக நமக்கு இருக்கிறது. ஆகவே
இந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொல் வளங்கள் எவ்வளவு இருக்கிறது என்பதை சொல்வதற்கு அறியாத வகையில் நாம் இருக்கிறோம். ஏன்னா அவ்வளவு சொற்கள் இருக்குன்றது. இதை நாம் முன்னாடியே பார்த்த இதற்கு முன்பாக செய்யுள் பகுதியில் நம்ம பார்த்துருப்போம், நினைவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்னை மொழியே என்று ஒரு தலைப்பில் நம்ம பார்த்துருப்போம் ஒரு செய்யுள், சரியா? அது மனப்பாட செய்யுள் என்று கூட நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இரட்டுற முடிதல் என்று கூட நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இருக்குது, சரியா? செய்யுள்ளாக இருக்க செய்யுளாகட்டும் இலக்கணங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, தமிழை பொறுத்தவரையில் இவ்வளவு தான் என்று நாம் ஒரு 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 கட்டுக்குள் அடக்கிவிட முடியாத நிலையில் இருப்பது தான் நம்முடைய தமிழ் மொழி அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? இந்த தமிழ் சொல் பலம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லும்போது தேவநேய பாவானருக்கு என்ன தொடர்பு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். எதற்காக அவருடைய பெயரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, அந்த கேள்விக்கான பதில் வேறு எதுவும் இல்லை. தமிழ் மொழியில் அதீதமான சொற்களை, சரியா, சொற்கள் இருப்பதனை ஆராய்ச்சி செய்தவர், ஆய்வு செய்து கண்டுபிடித்து மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் யார் என்று கேட்டால் தேவநேய பாவாணர் அவர்கள் தான். தேவநேய பாவாணர், சரியா? அந்த சொல்லை ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க, அந்த வார்த்தை அந்த பெயரை ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க, சரியா? ஆக தமிழ் சொல்வளம் என்றொரு உரைநடை உலக அந்த தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம அடுத்தடுத்து பார்த்தோன்னாக்கா நம்ம பாடங்களாக நம்ம பார்க்கலாம், சரியா? இதுவரையில் இந்த காட்சி பதிவில் நம்ம முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பக்க எண் எட்டு தெரியறதா? அந்த பக்க எண் எட்டில் இருக்கக்கூடிய நூல்களையும் நம்ம அடுத்த காட்சி பதிவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா சொல்வதற்கு நிறைய செய்திகள் இருக்குன்றது அதனால், சரியா? நன்றிம்மா.